கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷனுடைய கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செகண்ட் இயர்க்கானது. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் தி நேமிங் ப்ரொசீஜர் ஃபார் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்? கிவன் எக்ஸாம்பிள். ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஜீன் டிரான்ஸ்ஃபரில், பயோடெக்னாலஜி ஜீன் டிரான்ஸ்ஃபரில் டிஎன்ஏவை கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய என்சைம் பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் மாலிகுலர் சீசர்ஸ். இப்போ ஒரு 3000 அளவு எண்ணிக்கையிலான ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. மார்க்கெட்டில் ஒரு 100 மேற்பட்ட என்சைம்ஸ் அவைலபிள். ஓகே, ஸோ இதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க? எந்த எண்டோ நியூக்ளியஸ் எந்த இதில் யூஸ் பண்ணலாம், எப்படி கட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, இந்த எண்டோ நியூக்ளியஸ் இதை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஒரு டிஎன்ஏவை கட் பண்ணோம்னா, அது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும், பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது கட் பண்ணும். ஓகே, அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், அதுக்கு பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அதை பார்ப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் நேம்டு. எதை வச்சு பேர் வைக்கிறாங்கன்னு சொன்னால், எந்த ஆர்கானிஸ்ட்லேருந்து எடுக்கிறாங்களோ அதுலேருந்து பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ஆர்கானிஸ்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். சரி, அது பாக்டீரியாவில் இருக்கும், நிறைய சிங்கிள் செல் ஆர்கானிஸ்டில் இருக்குது. எதுக்காக இருக்குதுன்னு சொன்னால், ஒரு ஃபாரின் மெட்டீரியல் உள்ளே நுழைஞ்சிச்சுன்னா அதை கட் பண்ணி காலி பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணுது. டிஃபென்ஸ் மெக்கானிசம், செல்ஃப் இம்யூன் சிஸ்டம் மாதிரி அது. ஓகே, ஸோ ஒரு ஆர்கானிசம் எடுக்கிறோம்னு சொன்னால், அந்த ஆர்கானிசத்தை அடிப்படையாக வச்சு இது பேர் வைக்கிறாங்க. ஸோ இஸ் நேம் ஆஃப்டர் த ஆர்கானிசம் இன் விச் தேவர் டிஸ்கவர்ட். எதில் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அதை வச்சு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் 3000 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அவைலபிளாக வெளியே இருந்தால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா கூட, அவைலபிள் மார்க்கெட்டில் அவைலபிள் வந்து ஒரு 100-200 இது மாதிரி தான் இருக்கும். ஓகே, இட் இஸ் டிஸ்கவர்ட். உதாரணமாக, HIND3 இஸ் அ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இது எப்படி பேர் வச்சுருக்காங்க? HIND3னா என்ன மீனிங் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம், இந்த என்சைம் இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸை. ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸையிலிருந்து இது எடுக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 3 letters HIN அப்படிங்கிற லெட்டர்ஸ் எதை மீன் பண்ணுதுன்னா, ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸை அதை மீன் பண்ணுது. ஸோ இட் இஸ், அடுத்து ஸ்ட்ரெயின் RD, அந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அதனுடைய ஸ்ட்ரெயின், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் உள்ள ஒரு வெரைட்டி ஸ்ட்ரெயின் RD, அதிலிருந்து தான் இதை எடுத்திருக்காங்க. அந்த டியை மீன் பண்ணுறதுக்கு தான் இந்த RDயை வந்து, டி வந்து மீன்ஸ் தி ஸ்ட்ரெயின். ஓகே, தேர்டு மூணுன்னு கொடுத்து என்னென்னா, எந்த லேபில் கண்டுபிடிச்சிருக்கோ அந்த லேபில் இந்த ஆர்கானிஸ்டிலிருந்து எத்தனாவது என்சைமாக அது கண்டுபிடிக்கப்பட்டது அதை மீன் பண்ணிய தேர்டு. சு ஓகே, ஸோ ஃபஸ்ட் 3 letters HIN, அது இட்டாலிக்ஸில் கொடுக்கணும். அது எதை மீன் பண்ணுது? இட் அபிரிவேட்ஸ் தி ஜீனஸ் அண்டு ஸ்பீசிஸ் HIN. ஸோ HIN ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸை அது மீன் பண்ணுது. 4th letter ஃப்ரம் தி பேக்டீரியல் ஸ்ட்ரெயின், என்ன ஸ்ட்ரெயின்லேருந்து எடுத்திருக்கோம் RDங்கிறனால இந்த டீன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இட் இஸ் பிகம் ஹிண்ட் நவ். ஓகே, 4th letter ஃப்ரம் தி பேக்டீரியல் ஸ்ட்ரெயின். ஓகே, டிபிக்கலி ரோமன் நியூமெரிக்கல் இண்டிகேட்ஸ், இதில் உள்ள ரோமன் லெட்டர் நியூமெரிக்கல் இண்டிகேட்ஸ் தி ஆர்டர் இன் விச் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வேர் டிஸ்கவர்ட் இன் தட் பர்டிகுலர் ஸ்ட்ரெயின் இன் தட் லெபரட்டரி. அதை மீன் பண்ணி இந்த பேர் வைக்கிறாங்க. திஸ் இஸ் தி மெத்தட் ஆஃப் நேமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸஸ். ஓகே, தென் அடுத்த க்வெஸ்சன், ஆஃப் தி டோட்டல் சன்லைட் ஓன்லி 2-10% ஆஃப் தி சோலார் எனர்ஜி இஸ் யூஸ்டு பை கிரீன் பிளான்ஸ் ஃபார் ஃபோட்டோ சிந்தசிஸ், எக்ஸ்பிளைன் ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ லைட்டுங்கிறது இட் இஸ் எனர்ஜி அண்ட் இட் இஸ் மூவிங். எப்படி மூவிங் அப்படின்னா, பயாலஜிக்கல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கானிசம் இருந்து இன்னொரு ஆர்கானிசத்துக்கு அதனுடைய ஃபுட் வழியாக சேஞ்ச் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஓகே, தெர் இஸ் ஓ எனர்ஜி மூமெண்ட். இதுக்கு 2 laws, தெர்மோடைனிக்ஸ் டைனமிக் லாஸு, 1, 2, 3, 3 laws இருக்குது. அதில் ஃபஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, எனர்ஜி கேன் நெதர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட், அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதான் பயாலஜி, பயாலஜிக்கல் திங்ஸ்லேயும் லிவிங் திங்ஸ்லேயும் எனர்ஜி ஃபார்ம் ஒரு
பிளான்ட்ல எனர்ஜி ஸ்டோர் பண்ணதுனா அந்த பிளான்ட்ட சாப்பிடுற அனிமல்ஸ்க்கு அந்த பிளான்ட்ல கூடிய எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நிறைய ஃபுல்லா எவ்வளவு பிளான்ட்ல சாப்பிடுதோ அவ்வளவு பிளான்ட் இருக்கிற அவ்வளவு எனர்ஜி அது எடுத்துக்கிட்டுமான்னு கேட்டாடணும். ஓகே, ஓன்லி 2-10% தான் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபோட்டோசின்தீசிஸை பொறுத்தப்பட்டும் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, ஏன் அந்த மாதிரி ஃபுல்லாக 100% ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அதான் க்வெஸ்சன். ஸோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட்ஸ் இன் தி ரிடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம். ஓகே, யூஸ்வலி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கேனாட் பி 100% எஃபிஷியன், 100% எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆஸ் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர் தி ஃபார்ம் ஆஃப் ஃபுட், ஏ போர்ஷன் ஆஃப் இட் இஸ் ஸ்டோர்ட் அஸ் எனர்ஜி இன் தி லிவிங் டிஷ்யூ, சாப்பிட்றது. ஸோ ஒரு போர்ஷன் ஆஃப் தி எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி அனிமல் விச் இஸ் ஈட்டிங் தட் பிளான்ட் அப்படின்னு வச்சுக்க, அல்லது ஒரு அனிமலை இன்னொரு அனிமல் சாப்பிடுது, இன்னும் ப்ரேலேருந்து ப்ரீடேட்டாக இருக்க எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. வேர் அஸ் லார்ஜ் பார்ட் ஆஃப் தி எனர்ஜி இஸ் டெசிபேட்டட் அஸ் ஹீட் த்ரூ வேரியஸ் ஃபார்ம்ஸ், எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்பிரேஷன் வழியாக நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இஸ் இர்ரிவர்சபிள் நேச்சுரல் ப்ராசஸ், இது ரிவர்ஸ் பண்ண முடியாது, இர்ரிவர்சபிள், போனால் போனது தான் அந்த எனர்ஜி, அதுக்குள்ளே போயாச்சுன்னா போனது தான். இப்போ ஃபோட்டோசிந்தீசிஸ் கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோசிந்தீசிஸ் அந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதுபடி பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் எனர்ஜி வருது, அதில் 50% ஆஃப் தி சோலார் எனர்ஜி வேவ்ஸை வந்து ஃபோட்டோசிந்தீசிஸ் பண்ணக்கூடிய குளோரோபிளாஸ்ட்டு எடுக்க முடியாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்தை மட்டும்தான் அது எடுக்கும். ஸோ 50% உள்ளது லைட் ஆஃப் தி ராங் வேவ் லென்த் ஃபார் ஃபோட்டோசிந்தீசிஸ், ராங்குங்கிறதுல ஃபோட்டோசிந்தீசிஸ்க்கு இந்த வேவ் லென்த் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 50% ஆஃப் லைட் வந்து அதில் கிடைக்கிறது இல்லை. அனதர் 50%ல 5% இஸ் ரெஃப்ளெக்டட் பை தி லீவ்ஸ், அது வெளியே போயிடுது. இன்னொரு 5% பாஸ் த்ரூ தி லீவ்ஸ், ஸோ 10% இதில் போயிடுச்சு. ஸோ ரிமைனிங் 40% தான் இட் கோஸ் இன் டு தி குளோரோபிளாஸ்ட், அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளே போகிறதில் அதனுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி யூஸ்ட், எவ்வளோ எனர்ஜி 30% இஸ் லாஸ்ட் இன் தி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தி ஃபோட்டோசிந்தசிஸ், 30% ரியாக்ஷன்ஸில் போயிடும் ஃபோட்டோசிந்தசிஸ் வேலைக்கு. ஓகே, அதுக்கு எனர்ஜி வேணும், ஃபோட்டோசிந்தசிஸ்ங்கிற ஒரு வேலை நடக்கணும், அந்த வேலை நடக்கணும்னா ஒர்க் நடக்கணும்னா அதுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணணும், 30% எனர்ஜி அதுக்கு போயிடுச்சு. ஸோ ஒன்லி 10% டு மேக் தி ப்ராடக்ட் ஆஃப் தி ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பிளேஸ், 2-10% ஆர் தி பிளான்ட் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ 2-10% தான் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஃபோட்டோ சிந்தசிஸ். ஓகே, தென் எனுமரேட் தி கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி அனிமோஃபிலஸ் பிளான்ஸ். அனிமோஃபிலஸ் பிளான்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, பிளான்ஸுடைய பாலினேஷனுக்கு வாட்டர் யூஸ் ஆகலாம், ஏர் யூஸ் ஆகலாம், தட் இஸ் விண்டு, அல்லது அனிமல்ஸ் யூஸ் ஆகலாம், இந்த மாதிரி நிறைய இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது அனிமோஃபிலஸ்னா விண்டு வழியாக பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ஸில் அந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஏதுவாக அந்த பிளான்ட்டில் உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் பிளான்ஸ். ஒன்று, காற்றடிக்கணும், ஸோ அதில் வந்து ஃப்ளவர்ஸ் நல்லா வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் காற்றுக்கு. ஸோ ஃப்ளவர்ஸ் ஆர் பெண்டுலஸ், ஸோ கேட்கின் லைக் ஆர் ஸ்பைக் லைக் இன்ஃப்ளரசன்ஸ் இருக்குது, ஒன்று. ரெண்டாவது, அந்த இன்ஃப்ளரசன்ஸுடைய ஆக்சிஸ், ஸ்மால் லிட்டில் ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கும், அதான் இன்ஃப்ளரசன்ஸ், ஆக்சிஸ் ஆஃப் தி இன்ஃப்ளரசன்ஸ் எலாங்கேட்ஸ், நீண்டு போயிடுது. ஃப்ளவர்ஸ் ஆர் அபவ் தி லீவ்ஸ், ஓகே, ஸோ லீவ்ஸ் வந்து பாலினேஷனுக்கு ஒரு தடையாக இருக்க முடியாது. தென் பெரியாந்திஸ் ஆப்சன்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு. அது போக ஃப்ளவர்ஸ் தே ஆர் வெரி ஸ்மால், தெரியாத அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த அனிமோஃபிலஸ் பிளான்ஸில். அண்ட் கலர்லெஸ், ஏன்னா இது விண்டு வழியாக பாலினேட் ஆகணும், அதர் இன்செக்ட்ஸை இது என்ன செய்யக்கூடாது, அட்ராக்ட் பண்ணக்கூடாது. ஸோ தே ஆர் கலர்லெஸ் அண்ட் நாட் சென்டர்ட் அண்ட் டூ நாட் செக்ரிட் நெக்டார். இந்த மூணும், நெக்டார் அல்லது சென்ட்ரு கலர் ஸ்மெல் அல்லது கலர், இந்த மூணு இருந்தாலே அது வேறு அனிமல்ஸ் எல்லாம், பூச்சிகள் எல்லாம், இன்செக்ட்ஸை மற்ற இதெல்லாம் அது தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணும், அதை இதை அவாய்ட் பண்ணிடுச்சு. அது போக அதில் கூடிய ஸ்டேமன்ஸ் ஆர் நியூமரஸ், எண்ணிக்கை ரொம்ப அதிகம், அதனுடைய எண்ணிக்கை அதிகம் மட்டும் இல்லை அதனுடைய ஃபிலமெண்ட்ஸ் ஆர் லாங், ரொம்ப நீளமாக வெளியில் நீட்டிட்டு இருக்கும், எக்ஸைட்டட் அவுட் அண்ட் வெர்சட்டைல், நல்லா அங்கிட்டு அங்கிட்டு ஆடக்கூடிய தன்மை உள்ளது, அப்போ தான் காற்றுல இது டிசிபேட் பண்ண முடியும் எதை போலன்ஸை. ஓகே, ரெண்டாவது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆந்தஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய போலன் ஏனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் போலன், போலன் கிரெயின்ஸ் வந்து
ரொம்ப அதிகமான குவாண்டிட்டி இருக்கும். ஏற்கனவே காத்துல போகும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ எனார்மஸ் குவாண்டிட்டிஸ் ஆஃப் தி போலன் கிரெயின்ஸ் அது ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த எனார்மஸ் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, வி ஆர் கம்பேரிங் தீஸ் டூ நம்பர் ஆஃப் ஓவியல்ஸ் அவைலபிள். எவ்வளோ ஓவியல்ஸு, ரொம்ப கம்மியான ஓவியல்ஸ் தான் அவைலபிள், பட் போலன் கிரெயின்ஸ் ஆர் டூ மெனி இன் நம்பர். அதை எனார்மஸ் கம்பேரிசனில் சொல்கிறோம். ஓகே, தென் அதனுடைய போலனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி மைனூட், லைட் வெயிட் ரொம்ப கம்மி, அண்ட் ட்ரை, ஈர மாதிரி தான் காற்றுல தூக்கிட்டு போக முடியாது, ட்ரை. ஸோ தட் தே கேன் பி கேரி இட் டு லாங் டிஸ்டன்சஸ் பை விண்ட். ஓகே, சில பிளான்ஸில் ஆந்தர்ஸ் வந்து டப்புன்னு வெடித்து பஸ்ட் வயலண்ட்லி அண்ட் ரிலீஸ் தி போலன் இன் டு தி ஏர். எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகா. அது போக அதனுடைய ஸ்டிக்மா கம்பேரிட்டிவ்லி லார்ஜ், ப்ரொட்ரூடிங், சம்டைம்ஸ் பிரான்ச்ட் அண்ட் ஃபெதரி. இது எல்லாமே எதுக்குன்னா, சைஸ் லார்ஜ், ஸ்டிக்மாவோட சைஸ் பெருசு, வெளியில் நீட்டிகிட்ருக்கோம், பிரான்ச் பிரான்ச்செல்லாம் கூட இருக்கலாம், அண்டு ஃபெதரி, இதெல்லாம் இதெல்லாம் அடாப்டேஷன் டு கேட்ச் தி போலன் கிரைன்ஸ். ஓகே, ஜெனரலி சிங்கிள் ஓவியல் இஸ் ப்ரெசன்ட். ஸோ இங்கே பார்த்தோம் போலன் கிரைன் குவான்டிட்டி ரொம்ப அதிகம் வென் கம்பேர்ட் டு தி நம்பர் ஆஃப் ஓவியல்ஸ். ஓகே, ஸோ ஜெனரலி சிங்கிள் ஓவியல். பிளான்ட் ப்ரொடியூசர்ஸ் ஃப்ளவர்ஸ் பிஃபோர் நியூ லீவ்ஸ் அப்பியர். புது இலைகள் நெரிசா நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே ஃப்ளவர்ஸ் என்னது உருவாகிடுது. ஸோ தட் லீவ்ஸ் கே நாட் பி எ ஹிண்ட்ரன்ஸ் ஃபார் பாலினேஷன். ஸோ போலன்ஸ் கேன் பி கேரிட் வித்தவுட் ஹிண்ட்ரன்ஸ். போலன்ஸை வந்து காற்றுல நல்லா லீவ்ஸ் தட்டாமல் வெளியில் விட்டுற முடியும். தீஸ் ஆர் ஆல் தி கரெக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி அனிமோஃபிலஸ் பிளான்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ். மீட் அகைன் இந்த நெக்ஸ்ட் டிஸ்கஷன். தேங்க்யூ.